சிங்களத்தில் இந்த கேள்வி அமைக்கிற நேரம் எங்களுக்கு சில பிரச்சனை ஒன்று வர்றது நேரடியாக மொழிபெயர்த்து சில பேர் கேள்வி அமைக்கிறது அப்படி சிங்களம் கதைக்கும் போது கேள்வி அமைக்க இயலாது அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது தான் கேள்வி அமைக்கணும் இன்றைக்கு எப்படி சரியான முறையில் கேள்வி அமைச்சு கேள்வியை உருவாக்கி கதைக்கலாம்கிற பற்றி பார்ப்போம் அதை பாடமா மகி தேவலையாள் வண்ட்ட்ட எவாக்கியமே சிங்கள ஆள் வன்ட்டு வாழ்க்கை இகணகண்ண புழுவாம்பீதிட்டோமா மொழியில் தான் வாழ்கிட்ட இகனகண்ண புழுவாங்க வெய் ஹரி தேங்காப்பி வளமும் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த கேள்வி அமைக்கும்போது பிரதானமாக தண்டு முடிவடையும் கேள்வி அடுத்தது ஏ சதத்தில் முடிக்கணும் தண்டு முடிவடையும் ஏ சத்தத்தில் முடிக்கணும் இப்போ அந்த உதாரண வசனங்கள் கொஞ்சம் பார்த்து அது எப்படி என்று சொல்லித்தாரேன் அதே பேட்டர்னில் உருவாக்கினீங்கன்னா விழ இல்லாமல் கதைக்கலாம் இப்போ பாருங்கள் தாத்தா யானவா அப்பா போகிறார் தாத்தா அப்பா யானவா போகிறார் அப்போ அப்பா போகிறார் தாத்தா யானவா பக்கத்தில் ஒரு சிங்கள எழுத்து வருமா இருந்தால் அது கேள்வியாக உருவாகும் தாத்தா யானவாத அப்பா போகிறாரா இந்த தமிழில் ஆன்ற ஒரு சத்தம் பாருந்தானே போகிறாராட்டு அந்த ஆதான் இந்த தேன்ற எழுத்துக்கு செமன் அப்போ தாத்தா யானவாத அப்பா போகிறாரா அப்பா போகிறாரா கத்தாக்கருதி அப்பா போகிறாரா லீனை கூட அப்பா போகின்றாரா கீழா அப்படியே அப்போ கத்தாக்கருதி போ அப்பா போகிறாரா கீழா போடுவான் தாத்தா அப்பா யானவாத அப்பா போகிறாரா சரியா தாத்தா எனவாத அப்பா வாராரா தாத்தா என்னவா அப்பா வாரார் தாத்தா என்னவாது அப்பா வாராரா சர் என்னவா சார் வாரார் சர் என்னவா சர் வாரார் சார் என்னவாது சர் வாராரா சார் வாராரா சர் என்னவாது சர் என்னவாது சர் வாராரா அந்த மாதிரி த ஃபோட்டோ போட்டோம்னு சொன்னால் கேள்வி உருவாகும் என்னவாது வாராரா ஒயா யானவாத நீங்கள் போகிறீங்களா ஓயா யானவா நீங்கள் போகிறீங்க ஓயா யானை வத நீங்கள் போகிறீங்களா ஒயா கனவா நீங்கள் சாப்பிட்றீங்க ஓயா கணவாத நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பிடுறீங்களா கணவாத ஒயா கணவாத நீங்கள் சாப்பிட்றீங்களா எழுதிட்டாக அந்த மாதிரி கேட்க வேணும் அடுத்து பாருங்க கட்டளைச் சொல் ஒன்று வருது எண்ணெய் எண்ணென்னு சொன்னால் போங்க என்ன வாங்க இது வந்து நிகழ்கால ஒரு வினைச்சொல் எனவா வந்து கொண்டிருக்கிறது எனவா போய்கொண்டிருக்கிறது ஏ யானவா அவர் போகிறார் ஒரு நிகழ்காலம் இது வந்து ஒரு கட்டளை யண்ணு போங்க ஒயா என்ன நீங்கள் போங்க ஒயா என்ன நீங்கள் வாங்க அப்போ இதுக்கும் தன்றதை போட்டால் நாங்கள் கேள்வி உருவாக்கலாம் எப்படின்னா மம எண்ணத போகவா நான் போகவா அப்படி இல்லாட்டி நான் போகையா கதாக்கருதி போகையா கேலாத்துக்கு என்ன புழுவா நான் போகவா நான் போகையா கேளா அப்படிதான் கீ என்ன புழுவான் மம யண்ணது நான் போகவா மம யண்ணது நான் போகவா மம கண்ணது நான் சாப்பிடவா மம கண்ணது நான் எடுக்கவா மம கன்னது நான் எடுக்கவா எடுக்கையா கிழக்கு என்ன பிடுவான் மம லியன்னது நான் எழுதவா மம லியன்னது நான் எழுதவா அப்போ இந்த மாதிரி என்ன கண்ண பொண்ணை எண்ணெய் இந்த கட்டளை சொல்லோடையும் தே ஹோட்டா இந்த மாதிரி மமை அண்ணது அப்பி அண்ணது நாங்கள் போகவா அப்பி லியன்னது நாங்கள் எழுதவா இந்த மாதிரி கட்டளை சொல்லுக்கும் பக்கத்துலேயும் த போட்டால் அது கேள்வியாக மாறும் ரைட் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த த வரும்போது முன்னால் மம சர் தாத்தா இந்த மாதிரி வந்திருக்கு அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் சொற்கள் ஒரு ஏதாவது ஒன்றரை பேர் பெயரை குறிக்குது அதனால் இது பேர் சொற்கள் அப்போ முன்னால் பேர் சொற்கள் வரும்போது தேவையில் முடிவடையுது மம நான் நான் போகவா மமயானதை சேர் என்னவாத சர் வாராரா ஒரு பேர் சொல் தாத்தா யானவாத அப்பா போகிறாரா அப்பாங்கிறது ஒரு பேர் சொல் ஏதாவது ஒன்றரை பேரை குறிக்குது தாத்தா யானாவது பஸ்ஸக்கே யானாவதை பஸ் போகிறதா பஸ்ஸக்கே என்னவாத பஸ் வருதா பஸ்ஸக்கே என்னவாத பஸ் வருதா அப்போ என்ன வந்தாலும் ஒரு பேர் குறித்து வரும்போது பின்னுக்கு தேன்றது முடியுது முன்னால் ஒரு பேர்ச்சொல் வரும்போது பின்னால் தேவை போட்டால் நாங்கள் இந்த நிகழ்கால வினைச்சொல்லோட எதிர்கால வினைச்சொல்லோட ஹெட்டோயா ஒயா யானாவத நீங்கள் நாளைக்கு போகிறீங்களா எதிர்காலம் அனாகத காலே நீங்கள் நாளைக்கு போகிறீங்களா ஒயா ஹேட்ட யானவாத ஒயா நீங்கள் ஹேட்ட நாளைக்கு யானைவாத போறீங்களா ஒயா ஹேட்ட யானவாத நீங்கள் நாளைக்கு போறீங்களா எதிர்காலம் அப்போ எதிர்காலமாக இருந்தாலும் சரி நிகழ்காலமாக இருந்தாலும் சரி கட்டளையாக இருந்தாலும் சரி முன்னால் ஒரு பெயர் சொல் வரும்போது தேவையில் கேள்வி முடிவடையுது இந்த மாதிரி புரிஞ்சு கொண்டு கேள்வியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பிழைக்காது அடுத்தது பாருங்கள் தமிழில் கேள்வி சொற்கள் இருக்குதானே என்ன ஏன் எப்படி எப்போ எப்பதிலிருந்து எந்த நேரம் இந்த மாதிரி அது இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா டபிள்யூஹெச் குயசன் சொல்லி பட் வென் வே வை விச் இந்த மாதிரி இப்படி கேள்வி சொற்கள் வரும்போது சரியா கேள்வி சொற்கள் வரும்போது கண்டிப்பாக பின்னால் முடிகிற சத்தம் ஏ சத்தத்தில் முடிக்க வேணும் ஏ சத்தத்தில் முடிக்க வேணும் உதாரணத்துக்கு கொகேதன்னு சொன்னால் எங்கே கொகைத எங்கே எங்கே போறீங்க எங்கே போறீங்கன்னு கேட்கும்போது கொகைத யானே கொகைத யண்ணே அப்போ நீங்கள் போகிறீங்க ஒயா யானவா நீங்கள் போறீங்க ஒயா யானவா எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது கொகைத யானவா அப்படி கேட்கக்கூடாது போகிறீங்கன்ற யானவா தான் ஒயா யானவா நீங்கள் போகிறீங்க ஆனால் ஒரு கேள்வி சொல்லுண்ட முன்னு குருவாக்கி கொகேத என்று ஒரு கேள்விச்சொல் சொல் வருமா இருந்தால் எங்கே என்ற ஒரு தமிழ்ல ஒரு கேள்விச்சொல் சொல் இப்படி ஒரு கேள்விச்சொல் சொல் வருமா இருந்தால் பின்னால் யானவான்டா போகிறதானே நீங்கள் போகிறீங்க ஒயா யானவா அப்போ கொகையதை யானவா எங்கே போகிறீங்க அது பிள்ளை அப்படி கேட்கக்கூடாது ஒரு கேள்விச்சொல் வந்து முன்னால் உருவாகுமா இருந்தால் முன்னால் போடுவோமா இருந்தால் பின்னால் வந்து முடிக்கிற சொல் வந்து ஏ சத்தத்தில் முடிக்க வேணும் அது நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தை காட்டுமா இருந்தால் கட்டளைச் சொல்லோட ஏ சத்தம் வரும் இப்போ கட்டளை சொல் என்னது எண்ணெய் அந்த சொல்லை ஏ சத்தமாக மாற்ற வேணும் கொகைதை அண்ணே எங்கே போகிறீங்க ஒயா கொகைதை அண்ணே நீங்கள் எங்கே போகிறீங்க ஒயா கொகைதை அண்ணே நீங்கள் எங்கே போகிறீங்க ஹெட்ட கொகைதை அண்ணே நாளைக்கு எங்கே போகிறீங்க அனாகத காலம் எதிர்காலம் ஹேட்ட கொகைதை அண்ணே நாளைக்கு எங்கே போகிறீங்க ஹேட்ட நாளைக்கு ஹெட்ட கொகைதை அண்ணே நாளைக்கு எங்கே போகிறீங்க அப்படி கவர்த்த அண்ணே நாங்கள் எப்போ போகிறது அப்பி நாங்கள் கவத்த எப்போ எண்ணே போகிறது நாங்கள் எப்போ போகிறது அப்படி கவத்த எண்ணே எதிர்காலம் ஒரு கேள்வி சொல் ஒன்று வருமா இருந்தால் பின்னால் முடிக்கிற சொல் வந்து ஏசத்தில் முடிக்க வேணும் அது நிகழ்காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலமாக இருந்தாலும் சரி சிங்கள ஆள் வன்ட்ட பிரச்சனை ஏற்கனவே கெளிம பரிவர்த்தனைக்காரலாம் கீழே பிள்ளுவான் ஒயா எண்ணே நீங்கள் போகிறீங்க ஒயா எண்ணே நீங்கள் போகிறீங்க ஒயா யானவா நீங்கள் போகிறீங்க கொகேத எண்ணே எங்கே போகிறீங்க ஏமா கெளிம பரிவர்த்தனைகள்லாம் வளாட்ட கீ எண்ண போடுவான் அடுத்து பாருங்கள் ஒயா கொகேத கியே கொகேத கியே இது வந்து இறந்த காலம் இப்போ யனவோட இறந்த காலம் கியா கியா மம யனவா நான் போகிறேன் நான் போனேன் மம கியா மம கியா ஆனால் கியேன்னு சொல்லி ஒரு கேட்கும்போது எங்கே போனீங்க கொகேத கியே எங்கே போனீங்க அப்போ எங்கே போனீங்கன்ட்டு கேள்வியாக கேட்கும்போது எங்கன்ற சொல் முன்னால் வரும்போது முடிக்கிற சத்தம் ஏ சத்தமாக நாங்கள் மாற்ற வேணும் கொகேத கியா அப்படி சொல்லக்கூடாது கொகேத கியே எங்கே போனீங்க ஒயா கவத்த கி ஒயா கவத்த ஆவே என்னவாட பாஸ்டன்ஸ் என்னவாண்ட வாரது ஒயா என்னவா நீங்கள் வாரீங்க கவத்த என்ன எப்போ வாரீங்க கவத்தை ஆவே எப்போ வந்தீங்க அப்போ ஒயா ஆவா நீங்கள் வந்தீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது ஒயா கவத்த ஆவா என்று கேட்கக்கூடாது கவத்த ஆவே ஏசத்தில் முடிக்கணும் அது நிகழ் காலமாக இருந்தாலும் சரி இறந்த காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலமாக இருந்தாலும் சரி கேள்வி சொல் கொண்டு வந்தால் பின்னால் முடிகிற வினைச்சொல் வந்து மாமா தான் கேள்வி வைக்கணும் இல்லாட்டி பிள்ளை கவத்த ஆவே எப்போ வந்தீங்க கவத்த கியே எப்போ போனீங்க இந்த மாதிரி தான் கேள்வி உருவாக்குறது இது கேள்வி உருவாக்குறதுல ரெண்டு முறை இதுதான் பிறவழியமாக கூடுதலாக இந்த முறையெல்லாம் கேள்விகள் உருவாகும் இன்னும் ஒன்று ரெண்டு செட்டுகள் இருக்குது இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறேன்னு சொன்னால் இந்த சனிக்கிழமை முதலாவது கிளாஸ் தொடங்குது ஏற்கனவே ஃப்ரீ கிளாஸ் போன கிழமை செஞ்சினாங்க முதலாவது கிளாஸ் வந்து ஒழுங்கான கிளாஸ் இந்த சனிக்கிழமை இரவக்கு எட்டே காலுக்கு தொடங்குது இந்த மாதிரி ஸ்போக்குன் சிங்களம் உங்களுக்கு கதைக்க வேண்டிய தேவை இருக்குமா இருந்தால் இந்த கிளாஸில் விருப்பமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்களன்ற ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க நான் க்ளாஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களா இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் மேலுக்கு போகிறேன் அதை கிளிக் பண்ணி குரூப்புக்குள்ளே வாங்க டீட்டெயில் சொல்கிறேன் அல்லது முதலாவது கொமெண்ட்டில் பாருங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா இருந்தால் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் முதலாவது கொமெண்ட்டில் இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் போடுறேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் போடுறேன் அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு வாங்க கிளாஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் முதலாவது கிளாஸ் வந்து இந்த சனிக்கிழமை தொடங்குது உங்களால் இணைஞ்சி இதை மாதிரி ஈஸியாக பிழை இல்லாமல் சரியான முறையில் சிங்களம் கதைச்சிக்கொள்ள முடியும்